வணக்கம் ஆலினோன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய விஷயங்கள் நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். எந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குங்க. அதை நம்ம சரியான முறையில் செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் செல்வம் நிம்மதினை எல்லாமே நிறைஞ்சி இருக்கும். அப்படி இருக்கணும், நிறைஞ்ச வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரணும்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக கேள்வி பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வாஸ்துப்படி பூஜை அறை எங்கே அமைக்கணும் அப்படிங்கிறதாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குதுங்க. நம்ம சரியான திசையில் நின்று சமைக்கும் போது தான் நம்மளுடைய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல சக்தியாக மாறி நமக்கு ஆரோக்கியத்தை மேலும் மேலும் கொடுக்குங்க. நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ நம்ம வீட்டில் எந்த பகுதியை வந்து சமையலறையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த மொதல் நம்ம தெரிஞ்சுப்போங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அறையை வந்து நம்ம சமையலறையாக பயன்படுத்தணும். நம்ம கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சமைக்கும்போது நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவ் சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து ஆரோக்கியமாக மாறும். நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்னால தான் நமக்கு சந்தோஷம் நிம்மதி இந்த மாதிரி ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்குது. அதனால் நம்ம சமைக்கக்கூடிய உணவில் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வடகிழக்கு திசையில் சமையலறையும் கிழக்கு பார்த்து நின்று நீங்கள் சமைக்கிற மாதிரி உங்கள் அடுப்பை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சமையலறை அப்படிங்கிறது ரொம்பவுமே சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சமையலறையை சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வம் செழிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் உங்களுடைய வீட்டை மட்டும் கிடையாதுங்க, முக்கியமாக தினம் தினமுமே சமையலறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சமையலறையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. ஏன்னா இரவு நேரத்தில் அன்னபூரணி அப்படிங்கிற தெய்வம் நமக்காக அருள் புரியும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம சமையலறையை நம்ம ரொம்ப வந்து அழுக்காக குப்பையாக அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அருள் வந்து கிடைக்காது, வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் பெண்கள் கையில் தாங்க இருக்குது ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.